Hi, welcome to Homemaker Hobby. இன்றைக்கி நான் நியூவாக வாங்கியிருந்த பட்டர்ஃப்ளை மிக்சர் கிரைண்டரோட ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பட்டர்ஃப்ளை ரேப்பிட் அப்படிங்கிற மிக்சர் கிரைண்டர் தான். இந்த மிக்சர் கிரைண்டர் வந்து நான் அம்மாக்காக வாங்கினது. ஸோ இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆல்ரெடி அம்மா கிட்ட வந்து பட்டர்ஃப்ளை மேட்ச்லெஸ் மிக்சர் கிரைண்டர் இருக்குது. ஸோ அது ஒரு 7 இயர்ஸாக வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் அகெயின் நாங்கள் பட்டர்ஃப்ளை பிராண்டுக்கே போனோம். இப்போ கேட்கலாம் எதுக்கு அப்போ புது மிக்ஸி அப்படின்ட்டு. எதுக்காகனா இது ஊரில் வைக்கிறதுக்காக நாங்கள் புது மிக்ஸி வாங்கினோம். இது லுக் வைஸ் வந்து அந்த மிக்ஸி மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இதுலேயுமே வந்து டோட்டலாக வந்து 4 ஜார்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஒரு ஜூஸர் ஜார், சட்னி ஜார், அப்புறம் மித்தக பெரிய பெரிய ஜார் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் இந்த சட்னி ஜார். இந்த சட்னி ஜார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சமாக 2 பேர் இருக்க ஃபேமிலி அப்படின்னா நீங்கள் சட்னி அரைக்கிறதுக்கு அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க, பெப்பர் பவுடர் பண்ணுறதுக்கெலாம் இந்த ஜார் வந்து ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு ஜார் வந்து இதை விட கொஞ்சம் பெரிய ஜார். இது வந்து ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு நீங்கள் சட்னி வடமாவை அரைக்கிறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஹேண்டிலும் இதுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் 3rd ஜார் வந்து மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் பெரிய ஜார் தான் இது. அண்டு இது வந்து இதோட லிட்டுக்கு மேலே வந்து உங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு, ஸோ அந்த பர்பஸ்க்காக ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஏர் டைட்டான லிட்டு தான். அண்டு இந்த ஜாருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்து ஓப்பன் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். அண்டு ஃபைனல் ஜார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூஸர் ஜார். ஸோ இந்த ஜூஸர் ஜார் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் எல்லாமே பட்டர்ஃப்ளை மேட்ச்லெஸில் எப்படி இருக்கோ சேம் அதே ஜூஸர் ஜார் தான். ஸோ சைஸ், அதோட குவாலிட்டி எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து வித் ஃபில்டரோடு தான் வருது. ஸோ பொமக்ரானட் ஜூஸு அப்புறம் ஆரஞ்ச் ஜூஸ் இதெல்லாம் போடுறதுக்கு இது உண்மையிலே வந்து ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நான் இந்த ஜார் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு தெரியும், ஏன்னா என்கிட்டயுமே வந்து பட்டர்ஃப்ளை மேட்ச்லெஸ் தான் இருக்குது. இந்த ஜாரில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு 4 பிளேட்ஸ் இருக்குது. மற்ற எல்லா ஜார்லேயுமே வந்து உங்களுக்கு 2 பிளேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த லிட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு புஷர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பொமக்ரானட் ஜூஸ் அண்ட் ஏதாவது அதாவது ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கக்கூடிய ஜூஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து அந்த ஃப்ரூட்ஸை போட்டுட்டு இந்த புஷர் வச்சு நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா அந்த ஜூஸ் எல்லாம் வந்து வெளியே கலெக்ட் ஆகிடும். ஸோ சூப்பராக வந்து ஃபில்டர் ஆகி வந்துடும் உங்களுக்கு. எனக்கு இந்த ஜார் அதிகமாக எதுக்கு யூஸ் ஆகும்னா தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. ஸோ தேங்காய் போட்டுட்டு நீங்கள் தேங்காய் பால் எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஃபில்டர் வச்சுலாம் கஷ்டப்பட வேணாம். இதில் போட்டுட்டு அப்படியே நீங்கள் புஷர் வச்சு புஷ் பண்ணி எடுத்திங்கன்னா தேங்காய் பால் வந்து அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வந்து கலெக்ட் ஆகிடும். ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஈஸியாக வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆப்பிள் ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ் அண்ட் மாம்பழ ஜூஸ் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஜூஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபில்டர் எடுத்துகிட்டு இந்த ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்டு இந்த லெட்டு போட்டு நீங்கள் வந்து ஜூஸ் பண்ணிக்கலாம். ஜார் மட்டும் ஏபிஎஸ் மெட்டீரியல், மற்ற எல்லாமே வந்து ஸ்டீல் பாடி தான் அந்த ஜாஸ்க்கு. அண்ட் கம்மிங் டு மிக்ஸி வந்து ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு 3 ஸ்பீடு இருக்குது. உங்களுக்கு 3 லெவல் ஆஃப் ஸ்பீட் அண்ட் ஒரு விப்பிங் மோட் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து 750 வாட் மோட்டர் வந்து அண்ட் இதுக்கு வந்து 5 இயர்ஸ் மோட்டர் வாரண்டி அண்ட் வந்து 2 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மிக்ஸியில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணி அந்த மாதிரி சட்னி ஏதாவது ஊற்றுச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் வைப் பண்ணி எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் ஒரு துணி வச்சு நீங்கள் வைப் பண்ணி அப்படியே எடுத்துடலாம். ஈவன் நீங்கள் வாட்டர் போர் பண்ணால் கூட அந்த வாட்டர் வந்து அது வழியாக வெளியே வந்துடும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த இடம் எப்போவுமே உங்களுக்கு வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும். அண்டு கீழே வந்து 2 ரப்பர் ஸ்டாப்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் மிக்சியோட வெயிட்டு தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப வெயிட் எல்லாம் இல்லை. ஃபைனலி இதோட ப்ரைஸ் வந்து நான் 2500 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த மிக்ஸி வந்து ரொம்பவே வர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. Thank you for watching. For more videos, subscribe to my channel and click the bell icon for future notification.